வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, பிஷார்க்கோட பிஸ்னஸ் ப்ரெசன்டேஷன் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பிஷார்க் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா 100% டீசென்ட்ரலைஸ்ட் எத்தீரியம் பேஸ்டு பிஸ்னஸ் தான். ஆன்லைனில் எத்தீரியம் பேஸ்டு டீசென்ட்ரலைஸ்ட் பிஸ்னஸ் நிறைய பார்த்துருப்போம். அந்த டீசென்ட்ரலைஸ்டு பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா எத்தீரியம் பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஐடியேஷன் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். எத்தீரியம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக நீங்கள் உங்களால் அந்த பிஸ்னஸ்லேருந்து ஐடியேஷன் அதிகமாக பண்ண முடியாது. ஸோ மற்ற பிஸ்னஸில் ஜாயின் பண்ண முடியாத நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்காகவே வடிவமைக்கப்பட்ட பிஸ்னஸ் தான் பிஷார்க். இந்த பிஸ்னஸ் பிளான் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்டாண்டர்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இந்த பிஸ்னஸை பார்த்திங்கன்னா 100% டாலரில் தான் பண்ண போகிறோம். நீங்கள் பே பண்ணுறது ரிசீவ் பண்ணுறது எல்லாமே எத்தீரியமாக இருந்தாலும் இந்த பிஸ்னஸ் ஃபுல்லாக ரன் ஆகிறது டாலர்ஸ் பேஸ் பண்ணி தான் ரன் ஆகும். 100% பியர் டு பியர் கனெக்ஷன், ஸ்மார்ட் கான்ட்ராக்ட், டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கும். ரொம்ப 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 லோ பட்ஜெட்டான பிஸ்னஸ்னால் பிஷார்க் மட்டும்தாங்க. ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு $10 ப்ளஸ் கேஸ் ஃபீஸ் ஒரு $3 தேவைப்படும். டோட்டலாக பார்த்திங்கன்னா இந்தியன் ரூபாய்க்கு 1000 to 1200 அது மட்டும் இருந்தால் போதும். யார் வேணாலும் எப்போ வேணாலும் எந்த டைமில் வேணாலும் ஜாயின் பண்ணுவாங்க. கம்பெனி லான்ச் ஆகிற அன்னைக்கு ஜாயின் பண்ணாலும் சரி, 1 இயர் கழித்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் சேம் ஃபீஸ் தான். அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அதனால் இந்த பிஸ்னஸ் வந்து 100% ஸ்டாண்டர்டான பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா 2 கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. S1 நான் ஒர்க்கிங் பிளான் அண்டு S2 நான் ஒர்க்கிங் பிளான். S1 பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கிங் பிளான். நீங்கள் ரெஃபர் பண்ணால் அது மூலமாக வர்ற இன்கம் வந்து உங்களுக்கு S1 கிடைக்கும். S2 பார்த்திங்கன்னா நான் ஒர்க்கிங் இன்கம். அதில் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணாலும் சரி அதில் வந்து உங்களுக்கு இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. எத்தீரியம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் சரி, குறை டவுன் ஆனாலும் சரி, உங்களுக்கு 10 + $3 $13க்கு உங்கள் கிட்டே எவ்வளோ எத்தீரியம் இருக்கோ அந்த எத்தீரியம் இருந்தாலே போதும், இந்த பிஸ்னஸ் வந்து அழகாக ஜாயின் பண்ணிக்கலாம். S1 ஒர்க்கிங் பிளானில் பார்த்திங்கன்னா 21 செல் இருக்கும். ஃபஸ்ட்டு செல்லு வந்து பார்த்திங்கன்னா $5, ரெண்டாவது செல்லு $10, $20, $30, அப்டூ $3000 வரை இருக்கும். இதே மாதிரி தான் S2லேயும் இதே மாதிரி 21 செல்ஸ் இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணும்போது $10 பே பண்ணி ஜாயின் பண்ணுவீங்க. அது அந்த $10 வந்து S1 $5 S2 $5 பிரிஞ்சு ஒவ்வொரு செல்ஸ் ஆக்டிவேஷன் ஆகும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் யாரையாச்சும் ரெஃபர் பண்ணுனீங்கன்னா அவங்க வந்து S1 வந்து உங்களுக்கு கீழே வருவாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு செல்லில் வரும்போது உங்களுக்கு $5 கிடைக்கும். 3 பேர் அறிமுகப்படுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 பேரோட இன்கம் உங்களுக்கு வரும். அதாவது டோட்டலாக $10 கிடைக்கும். மீதி 1 வந்து உங்களுடைய அப்ளைனுக்கு போகும். அப்ளைன் போன உடனே அந்த செல்லு வந்து ரீசெட் ஆகிரும். அகெயின் நீங்கள் அப்கிரேட் பண்ணும்போது $10 அப்கிரேட் பண்ணிங்கன்னா ரெண்டாவது செல் ஆக்டிவேஷன் ஆகும். ரெண்டாவது செல் ஆக்டிவேஷன் பண்ணிங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் ஜாயின் பண்ணாங்கன்னா 2 பேரோட இன்கம் உங்களுக்கு கிடைக்கும். 10 + $20 உங்களுக்கு கிடைக்கும். மீதி 1 வந்து உங்கள் அப்ளைன் போகும், மறுபடியும் அது ரீசெட் ஆகும். இதே மாதிரி தான் 21 செல்லும் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். S2 பார்த்திங்கன்னா நான் ஒர்க்கிங் இன்கம். இதில் வந்து ஃபஸ்ட்டு செல்லு $5 இருக்கும். $5 கீழே 6 நபர்கள் வருவாங்க. 6 நபர்களில் ஃபஸ்ட்டு 2 நபர்களோட இன்கம் வந்து உங்களுடைய அப்ளைன் போகும். அதுக்கடுத்து வர 3 இன்கம் வந்து உங்களுக்கு வரும். மீதி 1 நபர் வரும்போது அது அப்ளைன் போகும், அடுத்து ரீசெட் ஆகும். இதே மாதிரி கண்டினியூஸ் ரொட்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணலைனாலும் உங்களுக்கு வேர்ல்டு வைடு மூலமாகவும் உங்களுடைய அப்ளைன் மூலமாகவும் இல்லை டவுன்லைன் இல்லைன்னா பேரலல் அந்த மாதிரி எப்படினாலும் உங்களுக்கு இதில் வந்து இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த செல்லில் எவ்வளோ டாலர் போட்டிருக்கோ அந்த டாலர் உங்களுக்கு ஒரு பெர்சன் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி தான் 21 செல்லும் கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கும். இந்த பிஷார்க் பிளானில் பார்த்திங்கன்னா ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா, மற்ற பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா பணம் இருக்கிறவங்க யார் வேணாலும் நான் ஒர்க்கிங் பிளான் ஃபுல்லாக ஆக்டிவேஷன் பண்ணிடுவாங்க. பணம் இல்லாத நபர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு செல்லாக அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் பை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ரொம்ப லேட்டாகும், சில பிஸ்னஸ் ரன் ஆகாமலே போயிடும். எத்தீரியம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால இதே மாதிரி பிஸ்னஸ் நிறைய வந்து அது லாஸ் ஆகிருக்கு. பட் இதில் வந்து அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து 1:2 மேட்ரிக்ஸில் தான் ரன் ஆகும்.
அதாவது பார்த்தீங்கன்னா பிசார்க்கில் ஒருத்தர் ஜாயின் பண்ணி S1ல வந்து ஒரு செல் பை பண்ணால் S2ல ரெண்டு செல் பை பண்ணிக்கலாம். அதுவே S2ல மூணாவது செல் வந்து கண்டினியூஸாக பை பண்ண முடியாது. அகைன் S1ல ரெண்டாவது செல் பை பண்ணால் மட்டும்தான் S2ல வந்து தேர்டு அண்டு ஃபோர்த்து பை பண்ண முடியும். இதுதான் 1:2 மேட்ரிக்ஸ். S1ல ஒன்று பை பண்ணிக்கலாம், S2ல ரெண்டு பை பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் கண்டினியூஸாக நீங்கள் செல்ஸ் எல்லாம் பை பண்ண முடியும். கண்டினியூஸாக S2ல வந்து பை பண்ண முடியாது. ஸோ யார் வேணாலும் ஈஸியாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் அந்த பிஸ்னஸோட பிளான் இருக்குது. இந்த பிசார்க் பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தால் போதும். அதில் வந்து ட்ரஸ்ட் வேலட்டுன்னு ஒரு ஆப் இருக்குது, அதை இன்ஸ்டால் பண்ணி அது மூலமாக ஐடி ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு வர்ற இன்கம் எல்லாமே ட்ரஸ்ட் வேலட் மூலமாக தான் உங்களுக்கு வரும். அதனால் எந்த ஒரு லாஸும் ஏற்படாது, 100% கேரண்டி. இந்த பிசார்க் பிஸ்னஸ் பிளான் எடுத்து பண்ணுறவங்களுக்கு S1ல வந்து பார்த்திங்கன்னா 100% இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். அதுவே ஒர்க் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு S2ல பார்த்திங்கன்னா 30-50% வரைக்கும் இன்கம் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை மட்டும் நல்லா கேளுங்க. கம்மிங் September 10, 2020 அன்றைக்கி லான்ச் ஆகுது இந்த பிசார்க் பிஸ்னஸ். என்னுடைய டீம் பார்த்திங்கன்னா டைரெக்டாக கம்பெனியோட MT ஸ்பான்சர் லிங்க் தான் எங்களுடைய டீம். அதாவது லான்ச் ஆன அன்னைக்கு இந்தியாவுக்கு வர்ற லிங்க், ஃபஸ்ட்டு லிங்கு எங்களுடைய டீமுக்கு தான் வரும். ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பம் உள்ள நபர்கள் குயிக்காக எனக்கு மெசேஜ் அனுப்பவும். ஏன்னா இந்த பிஸ்னஸில் சீனியாரிட்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் கம்பெனியோட டைரெக்டாக நம்ம ஐடியல் ஆக்டிவேஷன் பண்ணுறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். என்னுடைய ரெஃபரல் லிங்கில் ஜாயின் பண்ணுற எல்லாருமே டாப் ஐடிஸ் தான். என்னுடைய டைரக்ட் ரெஃபரல் பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் 50 பேர் ரெடியாக இருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு ஜாயின் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற பர்சன் மட்டும் இதில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கம்பெனி லான்ச் ஆனதும் முதல் ரெஃபரல் லிங்க் உங்களுக்கு நான் தர்றேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வேணாலும் அன்லிமிட்டடாக ஏர்ன் பண்ணிக்கலாம், 100% கேரண்டி. இந்த பிசார்க் பிளான் மாதிரி வேறு எந்த பிஸ்னஸும் இனியும் வராது, வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்தி கொள்ளவும். விருப்பம் உள்ள நபர்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் உடனே ஜாயின் பண்ணுங்கள். பிசார்க் பற்றிய டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா உடனே எனக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.